எட்டு அதிதி ஐடியாஸ் முடிஞ்ச அளவுக்கு ஓவரால் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூஸ்ஃபுல்லான மியூசியம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன் திஸ் வீடியோ திருவாரூரில் இருக்க டெம்பிள் மியூசியம் தான். எந்த மியூசியமாக இருந்தாலும் அதோட டிஸ்ட்ரிக்டோட மேப் வந்து கண்டிப்பாக இருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மரத்தால் ஆனது தான். இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் கூட இந்த மர நார்லாம் இருக்கும்ல, அது இதுவும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ட்ரம் மாதிரி சத்தம் வரும். உட்டன் ஸ்கல்ப்சர்ஸ் அப்பர் நடராஜர் மாணிக்க வாசகர் தேங்காய் ஓடுல செஞ்சுருப்பாங்க. இதை ஏந்தி தான் பிச்சை கேட்பாங்க. தேங்காய் வந்து விரல் அளவு கூட இல்லை. முளைவிட்டு வந்து அது காஞ்சி போனதுனால இயற்கை கயிறுனால ஆன ஒவ்வொரு நாட்டு காசு பணம் இதெல்லாம் வச்சிருக்கேன். நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. இந்த பேர் வேற வச்சு கலெக்ஷன் எடுத்துட்டு வந்து வைக்க முடியாதுலாம் ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. ரோமனோட பொருட்கள்லாம் கிடச்சிருக்குன்னா அவங்க வந்து அந்த காலத்தில் ட்ரேடு ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னு இது மூலமாக கண்டு. மூவேந்தர்கள் காயின்ஸும் இருக்கு. ஒரு ஊர் ஆனால் அதுக்குமே காயின்ஸ் அவரோட காயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ராஜாவோட சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி காயின்ஸ்லாம் அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் பயன்பட்ட காயின்ஸ் அந்தந்த ராஜாக்கள் வெளியிட்ட காயின்ஸ்லாம் இருக்கலாம். அந்த மாதிரியான காயின் மரப்பாச்சி பொம்மை இல்லாமல் தஞ்சாவூர் டால்ஸ் அந்த காலத்தில் மண்ணுக்கடியிலேருந்து கண்டுபிடிச்சினாலும் புதுப்பூச்சி தான் வச்சுருக்காங்க. ஓலைச்சுவடிகள் கையோட ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. புராணம்லாம் இருந்துச்சு, எவ்வளோ பழசு. மண் பாத்திரங்கள் ஸ்டோனேஜ் வெப்பன்ஸ் அந்த காலத்தில் இறந்தவங்களை இதில் மடக்கி உட்கார வச்சு புதைச்சிருவாங்க. சங்கம் ஏஜில் யூஸ் பண்ண பானைகளோட மிச்சம் மீதி தான் இருக்கு. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு அதெல்லாம். அந்த காலத்து ஸ்ட்ரீட் லைட்டும் பழைய நிலைமையில தான். தோல்லேன்னு செஞ்ச கலைப்பொருள் மண் பானைகள் போரில் யூஸ் பண்ணுற வால் மாதிரி இருக்குல்ல. ஊதுகுழல்னா புழாங்குழல் இல்லையா, அடுப்பு ஊதுற குழல். இது எதுக்கு பயன்படுவான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஜாலஜி செக்ஷன் வந்துட்டோம். பாம்பு தோல் பாருங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பச்சோந்தி பிறக்கிறப்பையும் இறக்குறப்பையும் பிங்கிஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். மூணு வகையான பாம்பு மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல்லே இருக்கும். டைப்ஸ் ஆஃப் எக் பாருங்க, அனிமல்ஸ்லாம் அப்படியே நிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடிக்கு ஆமை ஓடு. பார்க்கவே கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. சீ ஹார்ஸோட ஸ்கெலிட்டன் எவ்வளோ இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல. அகலமான ஒரு மீனுக்கு வால் இருக்கும். அது ஹில் ஸ்டேஷனில் வாழ்கிற மக்கள் யூஸ் பண்ணுறது, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. அப்புறம் வெசல்ஸ் டிவோஷனல் திங்ஸ் சாமி பொருட்கள் அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் மண்ணுக்குள்ளேருந்து கிடச்சதுனால ஒரு மாதிரியாக அந்த செடிமெண்ட்டாக இருக்கு. முகமூடி மாதிரி இது தராசு, ஆனால் இப்போ இருக்க மாதிரி ஸ்டாண்ட் இருக்காது. அப்புறம் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சங்கு சிப்பி இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இதையும் தாண்டியும் சங்கில் நிறையா வெரைட்டி இருக்கும். இது பார்க்க அப்படியே பொம்மை மாதிரி இருந்துச்சா நான் நினச்சேன்னா. ஃபிஷ் காஞ்ச நிலையில் இருக்கு. ரேர் டைப்பில் கிடைக்கக்கூடிய மீன் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் கோரல் ரீஃப் நிறையா இருந்துச்சு. அகல் விளக்குகள்லாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிதான் இருந்துச்சு. அப்புறம் பாத்திரங்க எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப பழமையானதில் தூபக்காள் அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. குடுவை சிலைகள் சாமி சிலைகள் பேர் பேராக தான் இருந்துச்சு. வேரியஸ் வெரைட்டிஸ் நிறைய கோரல்ஸ் இருந்துச்சு. அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கான கிழுகிழப்பு அதுவும் மெட்டல் பிராஸாக தான் இருக்கும். அக்சசரிஸ் இருந்துச்சு, ரிங் இயரிங் நேச்சுரலி அக்கோரிங் மினரல்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த பேக்வேர்ட் மேக்னட்டிஸ் நிறையா இருந்துச்சு. மரமும் செடியும் அதோட
வாட்டர் கண்டென்ட் இழந்தோன்னே அது ராக் மாதிரி ஆகி அது ஃபாசில் ஆயிடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப்.